TuneSouthIndia.com. சரி பசங்களா, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. இன்னைக்கு நாம ஜிம்ல ஒரு புது ப்ரோகிராம் பண்ண போறோம். அது டாஜ் பாலா இருக்க கூடாது. அது டாஜ் பாலா தான் இருக்கணும். நாம என்ன பண்ண போறோம்னா டாஜ் பால். ஹா, நல்ல ஷாட் பட்டோஸ்கி. ஆனா அது டாஜ் பால் இல்ல. என்னது? ஏ எனக்கும் டாஜ் பால் விளையாடணும்னு தான் ஆசை. ஆனா ஜிம் கிளாஸ்ல நிறைய காயம் ஏற்படுறதுனால அதுக்கு பதிலா இன்னொரு பிளான் பண்ணி இருக்காங்க. அதுதான் இது. இந்த ஆட்டம் பாட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பசங்களா. என்னது ஆட்டம் பாட்டமா? எதுக்காக கதவோட சண்டை போடுற? வந்து உன் பார்ட்னரை சூஸ் பண்ணு. ஆனா உனக்காக நானே சூஸ் பண்ணி வச்சிருக்கிற பார்ட்னர் இதோ. என்ன கொடுமை சார் இது! எனக்கு ஆடவே பிடிக்காது, அதுவும் இந்த உமனா மூஞ்சி கொடுவா. உனக்கு ஏத்த ஜோடி நான் இல்ல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இவன் கூட தான் ஜோடி சேரணும். அப்பதான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கூட்டி கழிச்சு பார், கணக்கு சரியா வரும். சரி, எனக்கு மட்டும் பேர் இல்லங்கிறதுனால நான் இங்கிருந்து இப்ப எஸ் ஆகுறேன். ரொம்ப பறக்காத. ஓகே பசங்களா, இன்னைக்கு ஆடுறதுக்கு யாருக்கு பார்ட்னர் இல்ல? எனக்கு பார்ட்னர் இல்ல. இவளா? நீயா? பரவாயில்லையே, உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கா? ஆமா, எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக போகுது. ஒரு ஐடியா போயிடுச்சே. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போட்டாதான் யார் மேல தப்புங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். இது யார் இங்க வச்சு? இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக போகுது. ஆமா, போச்சு. இப்ப புரிஞ்சிருக்குமே. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஸ். பத்திக்கிச்சு. ஓ, பத்திக்கிச்சா? உங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. கேக் ஏன் கைய மட்டும் தான் பொடிக்கணும்? அம்மா, கைய ரொம்ப நசுக்காத. எல்லாரும் கவனமா கேளுங்க. அவங்க அவங்க தன் சொந்த முயற்சியில ஒரு புது டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணனும். மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. ஓவர்சீன் உடம்புக்கு ஆகாத கேக். நான் உன் கூட ஆடுறதாவே இல்ல. நானும் உன் கூட ஆட மாட்டேன். உன் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு பதிலா ஒரு மங்கி கூடவே ஆடிடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு எந்த கணத்துல குதிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதை நான் பாக்கணுமே. நான் குதிக்கிறவன் இல்ல, தள்ளி விடுறவன். ஓ, அப்படியா சார்? எது எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன் கூட டான்ஸ் ஆட மாட்டேன். நீங்க டான்ஸ் ஆட மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஃபெயில் ஆக வேண்டியிருக்கும். நான் ஃபெயில் ஆக கூடாதே. இந்த கேக் பட்டவுஸ் கேக் ஃபெயில்னா என்னன்னு தெரியாது. ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் A+ கிரேட். அது மட்டும் இல்ல, இந்த அழகான டிராஃபியும் கிடைக்கும். டான்ஸ் ஆட நீ ரெடியா இருக்கியா? அப்படினா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நாம A+ எடுக்கணும். அந்த டிராஃபியை வாங்கணும். அதுக்கான வேலைய ஆரம்பிக்கலாம். உனக்கே நல்லா தெரியும், எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்காது. நான் உன்ன இப்ப பார்த்தனோ அந்த நிமிஷமே எனக்கு உன்ன பிடிக்கல. என்ன மாதிரி பசங்கள பார்த்தா பிடிக்காது? பாக்க பாக்க தான் பிடிக்கும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அப்படினா மூஞ்சிய திருப்பிட்டு போய்டு. நான் ஏ போறோம், நீ வேணா போ. உன் வெச்ச கால பின் வைக்க மாட்டேன். அப்படி கடையாது. அப்படிதான் இல்ல. ஆமா, முதல்ல ஹைட்ட வளர பாரு. பிராக்டீஸ் நேரம். கண்டிப்பா நான் A+ வாங்கி ஆகணும். எனக்கு மட்டும் வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொன்னனா என்ன? உனக்கு ஆடு தெரியாது, அதான் இப்படி மழுப்புற. என்ன பேச்சு பேசிட்ட? நான் பிறக்கும் போதே ஆடிக்கிட்டு பிறந்தவன். எனக்கு சரியான போட்டி. ஆரம்பமே ரொம்ப அமக்கலமா இருக்கும் போல இருக்க. ஒரு
விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. நீங்க தோக்க தான் போறீங்க. கிக்கு காப்பாத்து. என்ன கொடுமை இது? நான் இதுல ஃபெயில் ஆக போறேன்னு நம்பவே முடியல. கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியது எல்லாமே உங்களுக்கான செயலை கண்டுபிடிக்கணும். டான்ஸோட சூட்சமமே இதுதான். ஜாக்கி கதற வின் பண்ண போறாங்க. ஏன்னா உங்க கிட்ட ஸ்டைல் இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? உனக்கு வேணா ஸ்டைல் இல்லாம இருக்கலாம், ஆனா அது என் கூட பிறந்தது. உனக்கு தெரியாது, ஆனா ஊருக்கு தெரியும். காற்றேன் பார். இது ரெஸ்லிங்கா? இந்த ஸ்டெப் ஆட்டத்துக்கு எடுத்துட்டா கூட பாக்கிறதுக்கு புதுசா இருக்கும். ஏய், எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. எதுக்கு ஊளையிடுறாங்க? இது ஊளையோ இல்ல வளையோ இல்ல, ஒரு அழகான பாட்டு. அந்த ஒப்பாரி எனக்கு தேவையில்லை. அந்த சேனல் தான் பார்க்கணும். இதான் பார்க்கணும். கூடாது, முடியாது. சொல்றத கேளு. இதுதான் பார்க்கணும். இது ஸ்டைல். நம்ம ஸ்டைல கம்பைன் பண்ணிட்டோம். அது ரெடியும் மென்மையானது சேர்ந்துருச்சு. இந்த கொடுமைக்கு டாஜ் பாலே தேவலாம். நல்லா இருந்திருக்கும். என் டான்ஸ் எப்படி கலக்கிட்டல்ல? இப்ப ஆடுங்க. யாரு வின்னர்ஸ்ங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு. அது நாங்க. யாரு வேணா நம்மள பாராட்டலாம், ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துடாத. அதாவது எனக்கு உன்ன பிடிக்காது, நல்லா தெரிஞ்சுக்க. அது எனக்கும் நல்லா தெரியும் கேக். ஆனா நாம இதுல ஜெயிச்சாகணும். ரொம்ப பிரமாதமான ஸ்டெப்ஸ் தான் இது. ரொம்ப பொங்கி அடிக்கிறாங்களே. எனக்கு உலகமே சுத்துதே. சிறந்த ஜோடிக்காக இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போறீங்க? எப்படி சோறு? இவங்க சீனுக்கு அளவே நம்ம போது ஆரம்பிச்சாலே. நீ இதுல ஜெயிக்க போறது இல்ல, அதையும் பாத்துடலாம். உடனடியா கிக்க கிண்டல் பண்ணுங்க. காப்பாத்து நண்பா, உள்ளுக்குள்ள குமுற குமுற அழுவுறேன். இத வந்துட்டேன். ஓகே பசங்களா, சீன் போட்டது போதும். இப்ப அதிரடியில இறங்குவோம். உனக்கு தனியா சொல்லுமா? பட்டைய கலப்புவோம். எல்லாருக்கும் அடிக்கிறாங்க.
சும்மா சொல்ல கூடாது நீ சூப்பரா கலக்குத நீ மட்டும் என்னவா பின்னிட்ட அடங்குங்க என்னைக்கும் அழியாது ரெண்டு பேரும் ஒழுங்கா நல்ல பிள்ளைங்கள நடந்துக்கணும் சரியா கண்டிப்பா மம்மி ஏதாவது கோக்குமாக்க வேலை பண்ணீங்க பழசெல்லாம் மறந்துருங்க அம்மா இப்ப நாங்க உத்தம புத்திரர்கள் ஆயிட்டோம் நாங்க அன்பு சகோதரர்களும் கூட மூணு மணி நேரத்துல நான் திரும்பி வந்துடுவேன் அம்மா போயிட்டாங்களா போயிட்டே இருக்காங்க போயிட்டாங்க எதுக்கு இப்படி அணைக்கற அது எனக்கு தெரியல தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல பெயர் பிராட் பட்டோஸ்கி கூடாது வேண்டாம் சொன்னக்கு மம்மி எந்த நிமிஷம் வேணாலும் வந்துருவாங்க நீ முதல்ல விளையாடு தம்பி இல்ல நீங்க முதல்ல விளையாடுங்க அண்ணாத்த சரி ஓகே இந்த பிரச்சனையே வேண்டாம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் பட்டோஸ்கி ரெண்டு பேரும் உடனே உங்க ரூமுக்கு போங்க நீங்க பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை அண்ணா எப்படி தெரிஞ்சது யார் போட்டு கொடுத்தது இதெல்லாம் உன் தப்புதான் கேக் நீ வாழை சுருட்டிக்கிட்டு இல்லாம இருந்ததுனால தான் அம்மாவுக்கு தெரிஞ்சது அம்மா திறமசாலிதான் ஆனா இந்த அளவுக்கு இல்ல ஆனா எப்படியோ நம்மள புடிச்சு சிற வச்சிட்டாங்கல்ல அதத்தான் எப்படின்னு யோசிக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவோட பேச்ச கேட்டுதான் ஆகணும் வேற வழி இல்ல ஓகே பசங்கள பனிஷ்மெண்ட் டைம் ஓவர் இனிமே நீங்க ரூம்ல இருக்க வேண்டாம் போங்க ஆனா திரும்பவும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சொன்னது புரிஞ்சுதா கேக் ஹலோ மிஸ்ஸஸ் பட்டோஸ்கி எங்கேயோ கேட்ட குரல் இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க TuneSouthIndia.com இப்ப புரிஞ்சு போச்சு போட்டு கொடுத்தது எங்களை ஃபாலோ பண்ணது நீங்க தானே சரியா சொன்னேன் உங்களோட அட்டகாசத்துல இருந்து மத்தவங்களை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு வாலு பசங்களா சும்மா விளையாடுறது தப்பா நீங்க சும்மா விளையாடுறதுல எந்த தப்பும் இல்ல ஆனா நீங்க பண்ற வாலுத்தனத்தால மத்தவங்களுக்கு கஷ்டம்தான் ஏற்படுது அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த இடம் அமைதியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு உங்க வாலுத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் உங்களுக்கு தான் சொல்றேன் மிஸ்டர் விக்கல் இப்படி கண்ணா பின்னானு செடிய விட்டுறத நிறுத்துங்க அடுத்த முறை இந்த மாதிரி வாலுத்தனம் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் பயங்கரமான பின்விளைவுகள் ஏற்படும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேம் இனிமே கேக் எல்லார்கிட்டயும் ஒழுங்கா நடந்துக்குவான் அப்படிதானே கேக் ஆமாமா படிக்கு படி பாயும் புலி கந்தர் என்னால முடியல நண்பா இன்னும் ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட மாட்டணும் அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நான் இந்த ஜெயிலுக்குள்ளதான் அனுபவிக்கணும் போல இருக்கு உனக்கு மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற வாண்டுகள்ல இருந்து பெருசுங்க வரைக்கும் அந்த கிழவியால எல்லாருக்கும் இந்த நிலைமை தான் இவனை பாத்தியா இவனை பாத்தியா சோடா குட்டி சோனாங்கி சொல்லு மாமாவையும் விடல அவ கொட்டத்தை அடக்கி ஆகணும் எல்லா இடத்துலயும் அவ தலையிடுறான் ஆமா
முடிஞ்ச அளவுக்கு அவளை விட்டு நாம தூரமா இருக்கிறதா நமக்கு நல்லது. கேக் அவ வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்ட. அவ வீட்டுக்குள்ள போனது எதுவுமே திரும்பி வராது. நீ மாட்டினா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு நாள் உன்ன ரூம்ல அடைப்பாங்களே. எப்படி போ? நீ என்ன நேரம் பார்த்து காலை வாரி விட்டுட்டி? அதேதான் என் கூட மோதினா இதுதான் நிலைமை. நீ கவலைப்படாத கந்தர், அவளோட டார்கெட் நான் தான். அவ உன்னை எதுவும் பண்ண மாட்டான். ஷபா, அப்படின்னாரு என்ன பண்ணணும் நான் பிளான் பண்ணிக்கிறேன். இந்த செடியில ஏறி உள்ள போய் அவளுக்கு தெரியாம பின்பக்கமா போய் மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டு சத்தம் போடாம அந்த ஜன்னல் கிட்ட போய் அந்த நாயை பார்த்து பாக்காத மாதிரியும் பயத்தை காட்டியும் காட்டாத மாதிரியும் ஓ போர்டை லவட்டிக்கிட்டு மறுபடியும் பதமா மெதுவா நடந்து வந்து அந்த செடியில இறங்கி கீழே வந்துடணும். ஓகே, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. நண்பனுக்காக எதை வேணா செய்வா, ரிஸ்க் எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எப்படி சொல்றோம்? எனக்கு நான் என்ன ஈவாயனா? சரியா சொன்ன. அரே பேத்துறா உன்னை. அங்க பார்க்க அண்ணா. அட போச்சே. அண்ணனு தம்பி விளையாடிக்கிறோம் அவ்வளவுதான். இந்த கிராண்ட்மாக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மளே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். இப்ப என்ன பண்றது? நாம ரெண்டு பேரும் அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசணும். இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தா அவ மண்டைய உடைக்கணும். அதேதான், அவ கொட்டத்தை ஒரே அடி அடக்கணும். இந்த நிலைமை நமக்கு மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. ஓகே, என்ன பண்ணணும் சொல்லு. அந்த கழுவிய சத்தமே இல்லாம சைலண்டா கொடூரமா டார்ச்சர் பண்ணணும். அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றது எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. இப்ப ஏன் முன்னாடி உலகத்திலேயே டார்ச்சரை பயங்கரமா குடுக்க கூடியவன் உட்கார்ந்திருக்கானே? சீரியஸா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன். உன்னை விட டார்ச்சர் வேற யாரு? நீ கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிச்சா போதும். அதுக்கப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணி ஒரே அடியா கிளப்பி விட்டுரலாம். முன்னோட யோசனை எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கு, சத்தம் இல்லாம இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எந்த வண்டியோட ஹாரன் சத்தமும் கேட்கல, குழந்தைங்க விளையாடுற சத்தமும் கேட்கல. கடைசியில நான் நினைச்ச மாதிரி அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்கு. வழிவாங்க பிரளயமா வந்துட்டா கேக் பதவ்ஸ்கி. நீங்களா நமக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி? நீ இப்ப செய்யற தப்புக்கு ஆயுள் முழுக்க தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். எனக்கு சொந்தமான பொருளை நான் எங்கேயும் விட்டு வைக்க மாட்டேன். என்னது என் போஸ்டருக்கு இந்த கதியா? அவளுக்கு பாடம் சொல்லி தர. வெளியாடலாமா? ஹலோ பாட்டி, எப்படி இருக்கீங்க? காலையில உங்களை பாக்குறது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, இவன் அங்கதான் இருந்தா. நீங்களே பாக்குறீங்களே மேடம், கேக் இங்கதான் இருக்கான். வீட்டுலதான் இருந்தான், எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். நிறைய கேக்குங்க இருந்தாங்க. ஓகே, நாம இன்னொரு நாள் பேசலாமே. இது எப்படி நடந்துச்சு? அந்த கேக்கு எல்லா இடத்துலயும் இருந்தானே, இப்ப வீட்டுல இருக்கானே, எப்படி? ஓ சாரி கேக், இந்த பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு நானே உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இவங்க எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட
வந்தா வெச்சுக்கோ. யாரது போய் இந்த பிக்? என்னோடதா? ஒரு நிமிஷம், இப்பதான் ரொம்ப கரெக்டா இருக்கு. போம் பர்ஸ். ஹேய் கலக்கிட்ட தம்பி. நீ என்ன பிரதர்? ஆனா முடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. வந்து மோது. ஏய் யாரது சத்தம் போ?